ஆசியாவில் கப்பல்களுக்கு எதிரான கடற்கொள்ளை மற்றும் ஆயுத கொள்ளையை எதிர்த்து போராடுவதற்கான பிராந்திய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துடன் இணைந்து இந்திய கடலோர காவல்படை ICG ஏற்பாடு செய்துள்ள திறன் வளர்ப்பு மூத்த அதிகாரிகள் கூட்டத்தின் CPSOM 2023 15வது பதிப்பு தற்போது குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வருகிறது. ReCAAP இந்த 4 நாள் கூட்டம் December 11 to 15, 2023 வரை கடல் கடற்கொள்ளையை எதிர்த்து போராடுவதில் சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆசியாவில் உள்ள கப்பல்களுக்கு எதிரான கடற்கொள்ளை மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளையின் தற்போதைய நிலைமையை மதிப்பிடுவது, பங்கேற்கும் நாடுகளிடையே அனுபவ பரிமாற்றத்தை வளர்ப்பது மற்றும் அனைத்து ஒப்பந்த கட்சிகளிடையே கூட்டு அணுகுமுறைக்கான சிறந்த நடைமுறைகளை உருவாக்குவதும் முதன்மை நோக்கமாகும். இந்நியமிக்கப்பட்ட இந்திய ஆளுநராக பணிபுரியும் இயக்குநர் ஜெனரல் ராகேஷ் பால் நிகழ்வை தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் 15 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 19 பிரதிநிதிகள் தங்கள் நுண்ணறிவுகளை வழங்குவதன் மூலம் சர்வதேச மற்றும் தேசிய விஷய நிபுணர்களின் பங்கேற்பை ஈர்த்துள்ளது. மேலும் இந்திய கடற்படை, பெரிய துறைமுகங்கள், மாநில கடல்சார் வாரியங்கள், கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் பிற கடல்சார் அமைப்புகள் உட்பட பல்வேறு தேசிய பங்குதாரர்களின் மூத்த அதிகாரிகள் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கொள்ளையர்களை ஒடுக்குவதற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட முதல் மற்றும் ஒரே பிராந்திய அரசாங்க ஒப்பந்தமாக ReCAAP உள்ளது. இந்தியா September 4, 2006 அன்று ReCAAP உடன்படிக்கையை அங்கீகரித்தது. அவ்வாறு செய்யும் 10வது நாடானது. தற்போது ReCAAP ஒப்பந்தத்தில் 21 நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு இந்திய கடலோர காவல்படையிடம் திருட்டு பற்றிய தகவல்களை உறுப்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பையும் சிங்கப்பூரில் உள்ள ReCAAP தகவல் பதிவு மையத்தையும் ஒப்படைத்துள்ளது. ICG ஆனது 2011, 2017 மற்றும் 2019 ஆண்டுகளில் ReCAAAP ISC உடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பட்டறைகளை முன்பு இணைந்து நடத்தியது குறிப்பிடத்தக்கது.